அப்படியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்ஆர்கே மோட்டார் பைக் சேனலில் பார்க்க போகிறது சூப்பர் எக்ஸல் இன்ஜின் வந்து கிராங்க் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போ என்ன இது எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸல் இன்ஜின் ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் வந்து நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த எக்ஸலில் வந்து இந்த ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸை பொதுவாகவே யாருமே அவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஒர்க் பண்ணுற பசங்களை எம்ப்ளாயிஸை விட்டு ஒர்க் பண்ண மாட்ட சொல்லி க்ளீன் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா வாட்டர் சர்வீஸில் கொடுத்து க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அவங்க யாருமே க்ளீன் பண்ண மாட்டாங்க, சர்வீஸ் அடித்து விட்ருவாங்க. ஆனால் வந்து இந்த ஹோல்ஸில் வந்து இந்த ஹோல்ஸில் வந்து அடைச்சிருந்துச்சுனால் உங்களுக்கு இன்ஜினோட ஃபீட்டே ரொம்ப கம்மியாக இருக்கும். நல்லா அந்தளவுக்கு ஒழுங்காக நாய்ஸ் இருக்காது, இன்ஜின் நல்லா இருக்காது, ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் இந்த ஹோல்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் உள்ள கரியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரேக் இதை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜின் ஃபிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் நிறைய டைம் நானே க்ளீன் பண்ணாமல் மாட்டிருக்கேன் பழகிற டேத்தில். அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் ஓனர் சொல்லி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி போட்ட பிறகு ரொம்பவே இன்ஜின் புது போர் போட்டு மாற்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, மைலேஜ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு இதுன்னு தெரியல, ஆனால் அந்த ஹோல்ஸ் நம்ம சூப்பர் எக்ஸல் இன்ஜினில் வருது. நிறைய பேர் இதை கவனிக்கிறது இல்லை, கவனிச்சு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்ஜின் ஃபிட் பண்ணும்போது ஸ்பேர் வந்து நீங்கள் நம்ம வந்து எப்போவுமே உள்ள இன்ஜினுக்குள்ளே போகிற ஸ்பேர் எப்போவுமே ஒரிஜினலாக போட்டுங்க. பேரிங் எல்லாமே இப்போ பாருங்கள், டிவிஎஸ் பேரிங்லாம் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சூப்பர் எக்ஸல்லாம் நம்ம நான் ஜாமா ஸ்பேர் வாங்குற இடத்துல என்ன சொன்னாங்க, அந்த பேரிங் போடுங்க, அந்த பேரிங் போடுங்க, இதை வேறு பிராண்டை சொன்னாங்க, அது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்குன்னு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. மற்ற பிராண்டெல்லாம் நமக்கு டிவிஎஸ் ஓயினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும், நல்லா ஒரு பொருள் தரமாகவும் இருக்கும். எந்த ஒரு பைக்காக இருந்தாலும் உள்ளே வெளியில் மாட்டுறது வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது வேறு ஸ்பேர் வாங்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்ஜின் ஃபிட் பண்ணும்பொழுது பொதுவாகவே வந்து ஒரிஜினல் ஜாமானை வாங்கி போடுங்க. அதுதான் உங்களுக்கு லைஃப் வரும், நல்லாவும் இருக்கும், கஸ்டமருக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பொதுவாக நம்ம மாட்டுறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸில் வந்து நல்லா ஃபிட்டாகிடுச்சு, நல்லாவே நல்லா சீட்டிங்காக இருக்குது, பேரிங்கு எல்லா பக்கமே நல்லா உட்காந்துருக்கு, நல்லா கேஸு நல்லா ரொட்டேட் ஆகும். சரி, நம்ம அடுத்து நம்ம அந்த மெயின் கேஸ் இன்னொரு கேஸில் பேரிங்கை ஃபிட் பண்ணுவோம். பொதுவாக பேக்கிங் சோரன்றது வந்து நம்ம அந்த ஆக்ஸா பிளேடு வந்து இது பண்ணி வச்சுட்டு ஆக்ஸா பிளேட்லேயே வேறு திருப்பிலேயே போட்டு இது பண்ணிட்டு பேக்கிங்லாம் சொண்டிகிட்ருப்போம் எம்எஸ்சிட்டு வச்சுனா. இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நைஃப் இருக்குது 5 ரூபாங்க. இந்த மாதிரி நைஃப் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நைஃப் வாங்கி ஈஸியாக எவ்வளோ நல்ல ரொம்ப ஒரு ஹார்டாக இருக்குது பிரிக்கவே முடியாது, பேஸ்ட் போட்டு ரொம்ப இதாக பிடிச்சிருந்தாலும் அந்த பேக்கிங் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு 5 ரூபா நைஃப் தான், அந்த நைஃப் யூஸ் பண்ணுங்க. நண்பர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், பேக்கிங்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த இன்னொரு கேஸ்லையும் நல்லா ஃபிட்டிங் ஆகிடுச்சு, நல்லா சீட்டிங் ஆகிடுச்சு பேரிங்கு. அதான் ஒரிஜினல் பேரிங்கு வேறு பேரிங் கூட மாட்டால் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக போகும் வரும், ஒரு சில நேரத்தில் கலண்டு கூட விழுந்துடும். ஓய் பேரிங் நல்லா ஃபிட்டாக நல்லா லாக் ஆகிருக்கு பாருங்கள். அதுமாதிரி ரெண்டு கேஸ்லையுமே நல்லா பேரிங் நல்லா சீட்டிங் ஆகிருக்கு. அந்த ஹோல்ஸையும் க்ளீன் பண்ணியாச்சு, பிரேக்னர் வச்சு பேக்கிங் நல்லா சுரண்டியாச்சு. வந்து நம்ம கிராங்க் கனெக்டரோட வந்து கனெக்டர் வந்து ஃபிட் பண்ணுவோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக சுத்தம் கம்பெனி பெரிய. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம வந்து இன்ஜினோட கேஸ் பேக்கிங் போட்டு அதை நம்ம 2 கேஸை இணைச்சிருவோம். கிராம் சாப்பிட்டு மாட்டியாச்சு, இதுதான் சூப்பர் எக்ஸோட கிராம் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து பேஸ்ட்டு, பேக்கிங் பேஸ்ட்டு போட்டு தான் மாட்டணும். நிறைய பேர் கிரீஸ் போட்டு மாட்டுவாங்க, இல்லை அப்படின்னா
சும்மா அப்படியே மாட்டி விடுவாங்க. அதிகமாக எனக்கு தெரிஞ்சு சூப்பர் எக்ஸல் தானே, ஒரு இன்ஜின் பவர் கம்மியான இன்ஜின் தான், ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி மாட்டாங்க. ஆனால் மாட்டின ஒரு 4 மந்த்ல 6 மந்த்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஆயில் ஃபுல்லாகவே லீக்கேஜ் ஆகிடும். நிறையா சூப்பர் எக்ஸலில் ஆயில் லீக்கேஜ் ஆகி அப்படியே உடஞ்சிட்ருக்கோம். அது பெருசாக யாரும் கவனிக்கிறதில்ல. மற்ற பல்சரு அப்பாச்சி வேறு இந்த மாதிரி ஹோண்டா சைன் அந்த மாதிரினாக்கா கொஞ்சம் கவனித்து பார்ப்பாங்க, சூப்பர் எக்ஸல்னால் சரியாக கேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்லா உழைக்கிறதே சூப்பர் எக்ஸல் மட்டுங்க, அதே ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இப்போ ஷோரூமில் அதையுமே பான் பண்ணிட்டாங்க, அதுக்காக தான் XL 100 போட்டிருக்கிறாங்க. ஆமாம், வாங்க அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு அந்த பேஸ்ட்டு காயிறக்குள்ளே இங்கே பாருங்கள் பேஸ்ட் நம்பர் வந்து அடம்பாடு 696. இது கொஞ்சம் அடல்ட்டு மாதிரி டக்குன்னு குயிக்காக மெல்ட் ஆகி காஞ்சிரும், ஆனால் ஆயிலே லீக்கேஜ் ஆகாது. லைஃப் லாங் ஃபுல்லாக அடுத்து நெக்ஸ்ட்டு என்னாவே நம்ம இன்ஜின் கலெக்டர் வரைக்கும் கரெக்டாக ஃபிட் பண்ணி கரெக்டாக எல்லா ஸ்குரையும் காமனாக டைட் பண்ணி நிறக்குன்னு பண்ணிட்டோம்னா ஆயிலே லீக்கேஜ் ஆகாது, ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட்டு போட்டேன், பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு லைட்டாக கையில் நல்லா தேய்ச்சி விடணும், லைட்டாக ஒன்றும் பண்ணாது. இது லைட்டாக பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணி வந்துடும் பேஸ்ட். இந்த பேஸ்ட்டு போடும்போது ஃபேன் ஓடிச்சுன்னா ஃபேன்